அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சமயோஜித புத்தி வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. பல பிரச்சனைகள்ல போய் எதுவும் மாட்டாம இருப்பீங்க. பல ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை நல்ல சுமூகமாக போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும் அப்படின்னா, இந்த சமயோஜித புத்தி வந்து சில இடங்களில் இல்லை, பல இடங்களில் வேலை செய்யும். அப்போது இந்த சமயோஜித புத்தி வந்து சில எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இந்த அயன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரோட படம் ரிலீஸ் ஆக போது, அதனால வந்து அங்கே பேனர் அடிச்சுட்டு இருப்பாங்க, பட்டாசு வச்சு வெடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது சூர்யா அவர்களும் பிரபு சார் அவங்களும் வந்து காரில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி, அந்த கார் கண்ணாடியை தட்டி, தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுது, நீ இந்த சைடு போயிட்டுருக்க, இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வெளியே சூர்யா சார் வந்து அந்த ரசிகர்கள்ட்ட வந்து பேசுகிறாரு, என்னடா தலைவனுக்கு இந்த ஆட்டம் போட்டுட்ருக்குற, கொத்து பரோட்டா போடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட மெர்ஜ் ஆகிடுவார். கூட சேர்ந்து அவரும் டான்ஸ் ஆடுவார். டான்ஸ் ஆடின உடனே, தலைவா சூப்பர் தலைவா, வா தலைவா, போயிட்டு வா தலைவான்னு சொல்லிட்டு எவன் பிரச்சனை பண்ணானோ அவனே அந்த காரை வந்து வழி அமைச்சு வைப்பான். மேபி அந்த சூர்யா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த தலைவரே பிடிக்காம இருக்கலாம், ஆனா தலைவனுக்கு அந்த ஆட்டம் போடுற, நல்ல பெரிய ஆட்டமா போடுற அப்படின்னு சொன்னது வந்து, அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். இப்ப தலைவனை மேபி அவருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், பிடிக்காதனால நான் இந்த இவருக்கு ஏன் ஆட்டம் போடணும், இவன் படத்துக்கு நீங்க ஏன் காரை நிப்பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் என்பதுதான் நிற்கும். ஒருவேளை சூர்யா சார் போயிட்டு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இது நீங்கள் ஒரு படம் தான், ஒரு சீன் தான், கிரியேட் பண்ணப்பட்டதான், பட் நீங்கள் அதை வந்து கற்பனை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், ஸோ ஸோ சிறப்பாக இருக்கும். அப்போ இது உண்மையாக நீங்கள் போயிட்டு அவர் சூர்யா சார் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ எப்படி என் வண்டி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை தான் இருக்கும். அவரோட நோக்கம் என்ன, கார் அந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். அப்போ இவனில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அவனுங்க கூடயே நம்ம வந்து உறவாடணும். அப்போ உறவாடணும்னா அவனுங்க கூடயே நம்ம மெர்ஜ் ஆகிட்டோம்னா ஈஸியாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு நடக்க வேண்டிய செயல் ஈஸியாக நடந்துருச்சு. இதனால நான் போயிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னால் அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வளரும். அப்போ அவங்களே வழி அமைச்சு வச்சானுங்க. ஸோ இந்த அயன் படத்தில் வந்து இது மிகப்பெரிய ஒரு காட்சி, சும்மா ஈஸியாக கடந்து போயிடும். பட் நீங்கள் அதை நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா, அந்த இடத்துல யோசிக்கக்கூடிய பக்குவம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்தப்போ என்ன நடந்ததுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டக்டருக்கும் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ காமராஜர் அவர்கள் வராங்க, வந்த உடனே ஸ்டூடெண்ட் எல்லாருமே எல்லாமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கண்டக்டர் 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பசங்க எல்லாருமே வந்து கலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய மாறக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கண்டக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலைஞ்சு போயிட்டாங்க. உடனே அவர் கோட்டைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட அந்த தலைமைச் செயலகத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பவும் அவரோட அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு, அந்த கண்டக்டர் யாருன்னு பாரு, கூப்பிடு, அந்த கண்டக்டர் கூப்பிடு அப்படின்னோடனே கூப்பிட்டு, அந்த கண்டக்டர் கூப்பிட்டு, உனக்கான அந்த சேலரி நீ வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 மாதம் நீ இந்த ரூட்டில் வந்து கண்டக்டராக இருக்காத, வேறு ரூட் போயிடுன்னு சொல்லி ரூட்டையும் அவர் மாற்றி கொடுத்துட்டார். அப்போ என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டக்டருக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கலைச்சிட்டாங்க, ஆட்டையை கலைச்சிட்டாங்க, அந்த பிரச்சனையை கலைச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சாரு, அந்த கண்டக்டருக்கும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சார். அப்போ தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டேய் அவனுங்க ஸ்டூடெண்ட்டு, அவனுங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அவனுங்க கல்லை விட்டு எறிவானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றி போடுவானுங்க, நெருப்பு கொளுத்தி போடுவானுங்க, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும், பஸ்ஸை கொளுத்துவானுங்க, வீட்டை கொளுத்துவானுங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்படி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இமீடியட்டாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஏற்படுத்துவார். அப்போ இதுதான் வந்து சமயோஜித புத்தி. இப்போ இந்த இடத்துல வந்து போலீஸை கூப்பிடு, போலீஸை தூக்கி பிடிச்சி இந்த கண்டக்டரத்துக்கு உள்ளே போடு இப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அப்பயே அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓகேவாக இருந்துச்சு, அந்த கண்டக்டருக்கும் ஓகேவாயிடுச்சு. அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சமயோஜித புத்தி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அயன் படம் சொன்னோம் இல்லையா, ஸோ அயன் படத்தோட சம்பவம் மாதிரியே எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, கேங் டாக்ல நடந்துச்சு. ஸோ அது மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எம்ஜி ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் மேலே ஏறி அப்படி லெஃப்ட் திரும்பினோம்னா எம்ஜி ரோடு,
நாங்கள் மேலே போகிறோம். மேலே போன உடனே அந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருந்தது. டைம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 11:30-12 இருக்கும் நைட்டு. செம்ம பிஸியாக இருந்துச்சு. ஏதோ அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்டிகை மாதிரி ஏதோ போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 15 பேர்கிட்ட இருக்கும் பசங்க, 15 பேர்கிட்ட இருக்கும். கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறவங்க வரவங்களெல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போது நாங்கள் வெளி மாநிலம்னு நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சவுடனே என்னை கூப்பிட்றாங்க. வா 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் அந்த இடத்துல மறுக்காமல் நான் வந்து அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணல. ஏன்னா ஸ்கிப் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். பட் நான் அவனுக்கு என்னால் என்னை ஸ்கிப் பண்ண விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸே அப்படி தான் இருந்துச்சு. நான் சப்போஸ் அந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அவங்க கூப்பிட்றாங்கன்னு நான் அவங்க கண்டுக்காமல் போனேன்னா அவன் நிச்சயமாக பிரச்சனை பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன்னா போகிறேன், போன உடனே என்னை எங்கேருந்து வர அப்படி அப்படின்னு பேசுகிறான். ஹிந்தி எனக்கு தெரியாது அப்படின்ன உடனே எங்கே சென்னை அப்படி இப்படின்னு பேசணும்னே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப அவன் கூட மெர்ஜாயிட்டு அவன் கூட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியாக பேச ஆரம்பித்தோடனே ஒரு 5-10 minutes தான் இருக்கும். ஸோ அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஏற்பட்டுருச்சு. உடனே அவனுக்கு என்ன பண்ணானுங்க, இங்கிலீஷ்லேயே வந்து சூப்பர் தலைவாக அவன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களோட டீம் கூட எல்லாருக்கூடியுமே அவங்க டீமும் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம். மேபி அன்றைக்கி நான் வந்து என்ன எப்படி நீ கூப்பிடலாம், நீ எப்படி என்னை கலாச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க ஏரியா அப்படின்னும் போது அந்த இடத்துல மேபி எனக்கு ஆளுங்களை தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல நான் போய் எனக்கு பிரச்சனை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஈஸியாக என்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியும் அந்த பிரச்சனையை. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்குறக்காக போயிருக்கோம். நம்மளோட நிம்மதியை இழந்து அந்த இடத்துல ஏன் அந்த பிரச்சனையை வளர்க்கணும் அவசியமே கிடையாது. அந்த இடத்துல சமயோஜித புத்தியாக நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. ஸோ உடனே அவங்களே வந்து வழி அமைச்சு வா தலைவா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி இங்கிலீஷில் பேசி அமுச்சு வச்சாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் ஏன் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம போய் நம்மளோட வெயிட் என்ன அப்படின்னு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட கெத் என்ன காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீயே என்ன கூப்பிட்டியா, அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியுமோ, பிரச்சனையெல்லாம் போக முடியுமோ, அந்த சமயோஜித புத்தியை பயன்படுத்தி போக முடியுமோ, நீங்கள் அதை தான் செயல்படுத்தணுமே தவிர நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து பெரிய ஆளுன்ட்டு உன்னை காமிச்சிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி செயல்படுறது தான். அது அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறதோ இல்லை வந்து சம்பவம் பண்ணுறதோ எதுவுமே அங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ புத்தி அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா? இப்போது நான் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன், ஹேண்டில் பண்ணதை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக பிரச்சனை தான் வரும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, சுற்றி உள்ள சூழல் எப்படி இருக்குது, அந்த பிரச்சனையோட வீரியம் எவ்வளோ, இதெல்லாமே வந்து அங்கே உள்ளவங்களால தான் கால்குலேட்டே பண்ண முடியுமே தவிர இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சிங்கம் படத்தில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு மாதிரி கையாள்வார். இதை பார்த்துட்டு போய் விவேக் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். ஹேண்டில் பண்ண உடனே இவருக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், அவருக்கு அமைது எனக்கு மட்டும் ஏன் ஓரம் கட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இது நம்ம ஒரு சின்ன ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் பட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரோட ஹேண்டிலிங்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அவர் பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இதே தான் வந்து இந்த 2 அப்படின்ற திரைப்படத்தில் மாதவன் சாரும் வடிவேல் சாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து மாதவன் சார் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார், அதே மாதிரியே கொண்டு போய் நானும் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வடிவேல் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து மொக்க வாங்கிட்டு வருவார். அப்போ என்னென்னா அவர் பண்ண விஷயத்தை தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு, அதே சுச்சுவேஷன் தான். பட் ஏன் அவரால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா இவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் அவர் பேசக்கூடிய பக்குவம் என்பது வேறு, அவர் பேசக்கூடிய பக்குவம் என்பது வேறு, அவர் செயல்படக்கூடிய செயல்கள் என்பது வேறு. அப்போது ஹேண்டிலிங் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த செயல்படக்கூடிய நபர்களால் அந்த விஷயங்கள் என்பது மாறுபடுது. ஸோ எல்லாருக்கும் ஒரே டிஃபால்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட சமயோஜித புத்தி எப்படி செயல்படுதோ அதற்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.